ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். வாழ்வு வளம் பெற வரலட்சுமி விரதம். ஹிந்து பெண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய ஏராளமான விரதங்களில் வரலட்சுமி விரதம் தலை சிறந்தது. ஆந்திர மாநிலத்தில் அனைத்து ஹிந்து பெண்களும் அனுஷ்டிக்கும் இந்த விரதம் தமிழகத்தில் ஒரு சில மரபினர் குடும்ப மரபில் இந்த பூஜையும் விரதமும் வருமானால் அதை அனுஷ்டிக்கின்றனர். பிறந்தகத்தில் இந்த விரதம் அனுஷ்டிக்கும் மரபு இல்லாத பெண்கள் புகுந்த வீட்டில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் மரபு இருக்குமானால் மாமியார் இந்த நோன்பை மருமகளுக்கு எடுத்து வைப்பது மரபு. இது திருமணமான அதே ஆண்டில் வரும் வரலட்சுமி நோன்பு என்று செய்யப்படும். சாந்தரமான கணக்கின்படி சிரவண மாதம் சுக்லபட்ச நவமி என்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மரபு நவமி திதி வெள்ளிக்கிழமை என்று வந்தால் விசேஷம். ஆனால் சில ஆண்டுகளில் நவமி திதி வெள்ளிக்கிழமை வராது. மகாலட்சுமியை வழிபட வெள்ளிக்கிழமை உகந்த நாள் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமை என்று சிரவண மாதம் அன்று திதி எதுவாக இருந்தாலும் கொண்டாடப்படுகிறது. சாந்திரமான சுவாரணமான சுக்லபட்சம் சில ஆண்டுகளில் தமிழ் ஆவணியிலும் பல ஆண்டுகளில் ஆடி மாதத்தில் வரும். இந்த வருடம் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை என்று இன்று வந்திருக்கிறது. அனைத்து பண்டிகைகளும் விரதங்களும் நாம் சாந்திரமான கணக்கீட்டின்படியே செய்கிறோம். ஆனால் தமிழ் பஞ்சாங்கம் சௌரமான கணக்கீட்டின்படி கணிக்கப்படுகின்றது. எனவே இந்த கால வித்தியாசங்கள் எல்லா பண்டிகைகளுக்கும் விரதங்களுக்கும் ஏற்படுவது இயல்பு. எந்த விரதமானாலும் அந்த விரத மகாத்மியத்தை படிப்பதோடு நிறைவுகிறது. அப்போதுதான் அந்த விரதத்தை அனுஷ்டித்த பலன் ஏற்படுகிறது. அதுபோல் வரலட்சுமி விரதம் மகாத்மிய கதைகள் உண்டு. இந்த விரதத்தை அனுஷ்டித்து பலனடைந்தவர்கள் வரலாறு இந்த மகாத்மிய கதைகளில் இடம்பெறுகின்றன. இந்த சம்பவம் ஒரு சில புராணங்களில் காண கிடைக்கின்றன. சில சம்பவங்கள் செவி வழியாகவே காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்றது. விரதத்தின் மேன்மை கூறவே இத்தகைய சம்பவங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன என்பதோடு நாம் சமாதானம் அடைந்து விடுவது உசிதம். அதற்கு மேல் அவற்றுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. வரலட்சுமி விரத சம்பந்தமாக இரு கதைகள் கூறப்படுகின்றன. சித்திரநேமி என்ற பூதகண தேவதை பார்வதியின் சாபம் நீங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள் என்பது ஒன்று. குண்டிபுரம் என்ற நகரத்தை சார்ந்த சாருமதி என்ற நல்ல பெண்மணி தன் கனவில் கண்டபடி இந்த விரதத்தை தொடங்கினாள் என்பது இன்னொன்று. சிரவண மாதத்து சுக்லபட்சத்து நவமி திதி அன்றைய தினம் ஸ்ரீ மகாலட்சுமியானவர் தன்னை பூஜிப்பவர்களுக்கு பூர்ணமாக அனுகிரகிக்கிறார் என்பது ஐதீகம். பெண்களுக்கு சகல சௌபாகியங்களும் அருளி அவர்கள் கேட்ட வரங்களை அம்பிகை தருவதால் அவர் வரலட்சுமியாக திகழ்கிறார். கும்பகலசம். கும்பகலசத்தில் மகாலட்சுமியை வரலட்சுமியாக ஆவாகித்து செய்யப்படும் பூஜை இது. சிலர் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் இந்த பூஜையை செய்வர். பெரும்பாலானவர்கள் காலையில் நீராடி மதியத்துக்கு முன்னதாக பூஜையை முடித்து கொண்டு வரலட்சுமி பிரசாதத்தை சாப்பிடலாம். பூஜை தினத்தன்று வீட்டை பசுஞ்சாணத்தால் மெழுகி கோலமிட்டு செம்மண் பூச வேண்டும். வயல்படி நிலைப்படி ஆகியவற்றுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அலங்கரிக்கலாம். பூஜை அறையும் மெழுகி கோலமிட்டு அங்கு ஒரு மண்டபம் போல் அமைத்து அம்மண்டபத்தில் முதலில் ஒரு அடிசதுரமாக நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு வெள்ளி அல்லது செப்பு குடத்தை வைத்து அதை அரிசி அல்லது ஜலத்தால் நெருப்பி மாவிலை கொத்து தேங்காய் வைத்து சந்தனம் அட்சதை புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அந்த கலசத்தில் வெள்ளியிலான அம்மன் முகத்தை பொருத்தி அதில் வரலட்சுமியை ஆவாகனம் செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் அம்மன் முகம் ஆபரணங்களுடன் ரெடிமேடாக கிடைக்கின்றது. பாரம்பரியமாக வரும் அம்மன் முகத்தையே பூஜிப்பது வழக்கம். அவரவர் திறமைக்கும் சக்திக்கும் ஏற்ப அம்மனை விதவிதமாக அலங்கரித்து அழகு பார்க்கலாம். கலசச்செம்பின் கழுத்தில் கருமணி முத்து பவள மாலைகளை போடலாம். கலச சொம்புக்கன்றே சில வீடுகளில் பட்டு துணியில் பாவாடை தைத்து வைத்திருப்பார்கள். பூஜை தொடங்கும் முன்னர் அம்மனை வரவேற்று உள்ளே அழைத்து வரும் ஆவாகனம் என்ற சோடச சம்ஸ்காரங்களில் ஒன்று மற்ற பூஜைகளைப் போல இல்லாமல் இங்கு தத்ரூபமாகவே செய்யப்படுகிறது. இல்லத்தின் வாயிற்புறத்தில் வீட்டின் உள்பகுதியில் ஒரு சிறிய மாக்கோலம் போட்டு செம்மண்ணிட்டு அங்கு அம்மனை வைத்து பின் இல்லத்து சுமங்கலில் யாவரும் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு ஒரு தீபாராதனை காட்டி பாக்கியாத லட்சுமியே பாரம்மா, லட்சுமி ராவே மா இண்டிகி என்பன போன்ற பாடல்களை பாடி பூஜா மண்டபத்திற்கு அழைத்து வர வேண்டும். லட்சுமி தேவியே, நீங்கள் எங்கள் இல்லத்தினுள் எழுந்தருள்
நிரந்தரமாக தங்கி அருளி புரிய வேண்டும் என்பதே இந்த பிரார்த்தனை. திருமணமான பெண்கள் புக்ககத்துக்கு வந்து முதன் முதலாக அனுஷ்டிக்கும் இந்த விரதத்தை தலை நோன்பு என்பார்கள். நிவேதனத்திற்கு வழக்கமாக தயாரிக்கப்படும் பாயாசம், வடை, விதவிதமான குளக்கட்டை வகைகள், எள்ளுண்டை, இட்லி ஆகியவை தவிர பல வகை இனிப்புகளும், லட்டு, மைசூர் பாகு, திரட்டுப்பால் முதல்வினை அந்த ஆண்டு சேர்த்து செய்வர். வரலட்சுமிக்கு பூஜைக்கு முன் மற்ற பூஜைகளில் செய்வது போலவே எளிய விக்னேஸ்வர பூஜை செய்து பின்னர் தான் பிரதான பூஜையை செய்ய வேண்டும். விரத பூஜையில் பிரதானம் இடம்பெறுவது நோன்பு சரடு. மஞ்சள் தடவிய சரட்டில் 9 முடிச்சுகளை போட்டு அம்மனுக்கு சாக்தி, பின் அந்த நோன்பு சரட்டுக்கு பூஜை உண்டு. இதனை தோரா கிரந்தி பூஜை என்பார்கள். பூஜை முடிந்தபின் சரட்டை வலது கையில் கட்டி கொண்டு அம்மனுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இல்லத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நோன்பு சரட்டனை இல்லத்தளவி கட்டிவிடுவார். பெண்கள் தாங்களே சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். அன்று இரவு பூஜை செய்தவர்கள் அம்மனுக்கு நிவேதனம் செய்த பலகாரங்களை மட்டும் புசிக்கலாம். அன்று மாலை அம்மனுக்கு ஆரத்தி கரட்டி வைத்து தூப தீபங்களை காட்டி நீராஜனம் காண்பிக்க வேண்டும். நம் மலைப்பை ஏற்று வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த நாள் காலை புனர் பூஜை செய்யலாம். இல்லையில் பூஜா தினத்தன்று மாலையே கொண்ட கடலை சுண்டர் செய்து நிவேதனம் செய்து ஆர்த்தி தீபத்தோடு பூஜையை நிறைவு செய்து கலசத்தம்மனை தொட்டு சற்று நகர்த்தி விடலாம். அம்மன் சன்னதியில் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த சுலோகங்களை கூறலாம், பாடல்களை பாடலாம். இரவு படுக்கு முன் கலசத்தை எடுத்து அரிசி பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அம்மன் இருக்கும் இடம் அச்சயமாக இருப்பது என்பது ஐதீகம். கலசத்து தேங்காய் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை உடைத்து பால் பாயசம் செய்து அனைவரும் பருகி மகிழலாம். இந்த விரத பலன் இருந்தால் என்னென்ன கிடைக்கும்? உயர்ந்த ஞானம் கிடைக்கும், மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், மங்கள வாழ்வு வளமானதாகவே இருக்கும், மனதில் உள்ள விருப்பங்கள் ஈடேறும், கல்யாணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அம்மனையும் பூஜை செய்த விதானம் புத்தகங்களில் கூறப்பட்ட வழியே பின்பற்றவும். அப்படி பின்பற்ற இயலாதவர்களுக்கு சில எளிய பூஜா மந்திரங்கள் இதோ. திருமகளே, திருப்பார் கடல் ஊடென்று தேவர தொல, வருமகளே உலகெல்லாம் என்றென்றும் வாழ வைக்கும், ஒரு மகளே நெடுமாள் உரத்தே உற்று உரம் பெரிது, தருமகளே தமியேன் தலைமீது நின் தாளை வையே. மகாலட்சுமி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. ஓ மகாலட்சுமி ஸ்ரீ வித்மகே விஷ்ணு பத்னிய சத்தியமி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். அர்ச்சனை நாமாக்கல். லட்சுமி தேவியே நமோ நமக. ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவிலே நமோ நமக. ஓம் பாறக்கடல் உதித்தாய் நமோ நமக. ஓம் சிந்தூர தலகம் அணிந்தாய் நமோ நமக. ஓம் நாரன் நெஞ்சில் நிறைந்தவிலே நமோ நமக. ஓம் கர்ணியில் சிறந்தவிலே நமோ நமக. ஓம் அலகடலில் உதித்த ஆதி லட்சுமி தாயே நமோ நமக. ஓம் அமர்கள் துதிபாடும் அமுதம் நீயே நமோ நமக. ஓ அன்பரை காத்திடும் அலைமகள் நமோ நமக. ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே நமோ நமக. ஓம் விஜயலட்சுமியே நமோ நமக. ஓம் ராஜ்யலட்சுமியே நமோ நமக. ஓம் ஜெயலட்சுமியே நமோ நமக. ஓம் தானியலட்சுமியே நமோ நமக. ஓம் தனலட்சுமியே நமோ நமக. ஓம் தைரியலட்சுமியே நமோ நமக. ஓம் மகாலட்சுமியே நமோ நமக. ஓம் ஒன்பதம் எண்ணாலும் தஞ்சம் திருமகளே நமோ நமக. நானாவித பரிமள புத்திர புஷ்பாணி சமர்ப்பியாமை, பின் நிவேதனம் செய்து கற்பூர நீராதனம் செய்யவும். உங்கள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வரலட்சுமி நல்லால். உங்கள் குடும்பம் சிறந்து வாழ நல்ல எண்ணங்கள் உடன். உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதே மாதிரி கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் நீங்கி சுபம் கிடைக்க வேண்டும் என்று கூறி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவர்களுடன் ஜெமினி தங்கவேல் ஸ்டோ. நன்றி, வணக்கம்.